எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ மீன் மேக்கர் கறி செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாக சிம்பிளாக இருக்கும். இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்றா? சூடாக இருக்கு. வாங்க இப்ப மீன் மேக்கர் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மீனாட்சி மக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சோயா தொக்கு செய்யறதுக்காக கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு தக்காளி வெட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக இதோட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம். இதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வர வரைக்கும் கலந்து விட்டுப்போம். காரம் ஓவரா போயிடும், வேண்டாம். புட்டு காரம் ஓவரா போயிடும், வேண்டாம். இப்ப இதெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு வறுப்பட்டு வந்ததும் இதோட நம்ம 1 கப் சோயா ஊற வச்சு வச்சிருக்கோம், அது சேர்த்துப்போம். இது இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1/2 டம்ளர்ல இருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். என்னது இப்போ நீங்க இது உப்பு சரி பார்த்து இது ஒரு தட்டு போட்டு 5 ல் இருந்து 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேகணும். பிங்க் கலர் எப்படி வரும்? சூப்பர். இது தண்ணி இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும், அது வரைக்கும் வேகட்டும். அந்த எசன்ஸ் ஃபுல்லாக உள்ள சோயாவில் ஏறிடணும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட
சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் மேக்கர் கிரேவி வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதோட கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நான் கொத்தமல்லி பண்றேன், நானே பண்ணி குடுக்கறேன், நானே பண்ணி குடுக்கறேன். ஆன் பண்ண கூடாது, ஆன் பண்ண கூடாது. அம்மா இப்பவே வடக்கணும், வடக்கணும். இப்ப நம்மளோட மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மீனாட்சி மகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.